அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு காலத்தில் குவைத் நாட்டில் குவைத் தினார் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும். நாம் இந்த வீடியோவில் அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குவைத் தினாருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வளைகுடா ரூபாய், அதாவது அரபி மொழியில் ருபி அல் ஹலிஜியா, ஆங்கிலத்தில் கல்ஃப் ருபீஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்திய ரூபாய் நோட்டுகள் இந்த குவைத் நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட பணமாக புழக்கத்தில் இருந்துச்சு. குவைத் மட்டுமில்லை, பஹ்ரைன், கத்தார், ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலையும் இந்திய ரூபாய் தான் புழக்கத்தில் இருந்துச்சு. இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் இந்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியால் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ரூபாய் நோட்டுகளில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அதாவது இந்திய அரசாங்கத்தால் இந்தியாவுக்காக வெளியிடப்பட்ட ரூபாய்த்தாளுக்கும் அரபு நாடுகளுக்காக வெளியிடப்பட்ட ரூபாய்த்தாளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அதோடைய சீரியல் நம்பரில் முதல் எழுத்து ஆங்கில எழுத்தான இசட் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கும். மற்றபடி இந்தியாவில் இந்தியர்களுக்காக வெளியிடப்பட்ட ரூபாய் போலத்தான் இதனுடைய வடிவமைப்பும் இருக்கும். 1, 5, 10 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் தான் இந்த அரபு நாடுகளுக்காக இந்திய அரசால் வெளியிடப்பட்டிருந்துச்சு. 1959 1966 வரைக்குமே இந்திய ரூபாய் தான் இங்கே உள்ள ஒரு சில அரபு நாடுகளில் அதிகாரப்பூர்வ நாணயமாக புழக்கத்தில் இருந்துச்சு. 1960களின் பிற்பகுதியில் இந்த ரூபாய் மதிப்பை வச்சு அதிக அளவிலான கடத்தல் தொழில்கள் நடைபெற்றதாக இந்திய அரசு குற்றம் சாட்டினது. குறிப்பாக அரபு நாடுகளிலிருந்து தங்கம் கடத்துபவர்கள் இந்த ரூபாய் ஒற்றுமையை பயன்படுத்தி பல மோசடிகளில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கியில் இருந்த வெளிநாட்டு பண கையிருப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசுக்கு பெரிய அளவில் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுருச்சு. இதனால் 1966 June 6 இந்திய ரூபாய்க்கு நிகரான வளைகுடா ரூபாயோட மதிப்பை இந்திய அரசு குறைச்சிருச்சு. இந்தியாவோட இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வளைகுடா நாடுகள் உடனடியாக தங்களுக்கான சொந்த நாணயங்களை அச்சிடுவதற்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் குவைத் நாடானது ஏற்கனவே, அதாவது 1961 குவைத் தினாரை அறிமுகப்படுத்தி இருந்தது. அப்போது குவைத் தினாருடைய மதிப்பும் இந்திய ரூபாயோட மதிப்பும் சமமாக இருந்துச்சு. அதாவது குவைத்துடைய ஒரு தினார் அப்படிங்கிறது இந்திய ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கு சமமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆண்டுகளுக்கு குவைத் தினாரும் புழக்கத்தில் இருந்துச்சு, அதே நேரத்தில் இந்திய ரூபாயும் இங்கே புழக்கத்தில் இருந்துச்சு. காலப்போக்கில் குவைத்துடைய தினாருடைய மதிப்பு பல்வேறு காரணங்களால் நிலையானதாகவும் வலிமை மிக்கதாகவும் மாறிப்போச்சு. அதே போல் இந்திய ரூபாயும் வெளியேறி போயிருச்சு. அது மாதிரியே மற்ற அரபு நாடுகளான பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்றவை 1965 ஓமன் 1970 தங்களுக்கான நாணயங்களை வெளியிட்டு இந்திய ரூபாயை நீக்கிட்டாங்க. ஐக்கிய அரபு அமீரகம் 1973 வரைக்குமே இந்திய நாணயங்களை தான் பயன்படுத்திச்சு. 1973 தான் தங்களுக்கான திரகம் அப்படிங்கிற புதிய நாணயத்தை ஏற்றுக்கொண்டது. இதுதான் குவைத்தில் ஒரு காலத்தில் இந்திய ரூபாய் புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறு. சரி, இப்போ நாம் அடுத்ததாக குவைத் தினாருடைய வரலாறையும் பார்க்கலாம். 1960 முதன்முறையாக குவைத் நாடு தங்களுக்கான தனி நாணயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தது. அதன்படி குவைத் நாணய வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த நாணய வாரியத்தின் மூலமாக 1961 குவைத் தினார் வெளியிடப்பட்டது. முதலாவதாக கால் தினார், அரை தினார், ஒரு தினார், 5 மற்றும் 10 நோட்டுகள் தான் முதல்ல வெளியிடப்பட்டது. ஒரு 8 பிறகு குவைத் நாணய வாரியம் கலைக்கப்பட்டு குவைத் மத்திய வங்கி, அதாவது சிபிகே எனப்படும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் முதல்ல வெளியிடப்பட்ட நாணயங்கள் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்து கொண்டே இருந்துச்சு. பின்னர் 1970 கால் தினார், அரை தினார் மற்றும் 10 நோட்டுகள் மட்டும் மாற்றப்பட்டது.
அதைத் தொடர்ந்து 1971 ஏப்ரலில் 1 தினார் மற்றும் 5 தினார் நோட்டுகளும் மாற்றப்பட்டது. 1980 மறைந்த அமீர் ஷேக் ஜாபர் அல் அகமது அல் சபா அவர்கள் மன்னராக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களால் புதிய கால் தினார், அரை தினார், 1, 5 மற்றும் 10 தினார் நோட்டுகள் அறிமுகப்படுத்தது. தொடர்ந்து பிப்ரவரி 1986 தான் முதல் முறையாக 20 தினார் நோட்டு அறிமுகப்படுத்தது. இதை அறிமுகப்படுத்தினது ஷேக் ஜாபர் அல் சபா அல் அகமது அவர்கள். அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள்லேயே, அதாவது 1990 ஈராக் நாடு குவைத்தை ஆக்கிரமிச்சது. அந்த காலகட்டத்தில் இப்போது போலவே குவைத்து தினாருடைய மதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு. அதனால் ஈராக்குடைய ஆக்கிரமிப்பு படையினர் இராணுவ வீரர்கள் கோடிக்கணக்கான குவைத்து தினார் நோட்டுகளை கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. மூட்டை மூட்டையாக தினார் நோட்டுகளை ஈராக்கு அள்ளிக்கிட்டு போனதுனால பல்வேறு சட்ட சிக்கல்களும் குழப்பங்களும் சர்வதேச அளவில் உருவாகிருச்சு. இதனால் 1991 இந்த குவைத்து தினார்கள் அனைத்தும் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக புதிய தினார் நோட்டுகளும் அறிமுகப்படுத்துச்சு. மீண்டும் 1994 5வது முறையாக புதிய குவைத்து தினார் அறிமுகப்படுத்துச்சு. இந்த முறை தினார் தாள்களில் நிறைய மாற்றங்கள், உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு. நான் முதன் முறையாக குவைத்துக்கு வந்தபோது 2002 இந்த தினார் நோட்டுகளை தான் புழக்கத்தில் இருந்துச்சு. என்னுடைய முதல் சம்பளமும் இந்த தினார் நோட்டுகளில் தான் வாங்கினேன். கடைசியாக 6வது முறையாக தற்போது நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற தினார் தாள்கள் 2014 ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது. பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை பெறுவதற்காக மட்டும் ஏறக்குறைய 1.5 வருடம் கால அவகாசமும் வழங்கப்பட்டது. அதாவது 2014 ஜூனில் புதிய தினார் நோட்டுகள் வெளியாகியது. அதே நேரத்தில் பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை பெறுவதற்கு 2015 அக்டோபர் வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த 1.5 வருடமும் இந்த காலகட்டத்தில் பழைய நோட்டுகளும் செல்லும், புதிய நோட்டுகளும் செல்லும். இதுதான் ஒரிஜினல் டிமானிட்டைசேஷன். இந்தியாவிலையும் இது போல் ஒரு டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். பல பேர் தாலி எடுத்து பல குடும்பங்களை தெருவில் நிறுத்தி ஒன்றுக்கும் உதவாத அந்த டிமானிட்டைசேஷனை யாருக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி நண்பர்களே, குவைத்தில் சில நாணயங்களும் புழக்கத்தில் உள்ளது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாணயங்களை ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஃபில்ஸ், 10 ஃபில்ஸ், 20 ஃபில்ஸ், 50 ஃபில்ஸ், 100 ஃபில்ஸ் அப்படிங்கிற இந்த நாணயங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் 1 ஃபில்ஸ் நாணயமும் இந்த குவைத்தில் இருந்துச்சு, யாருக்காவது தெரியுமா? 1961 குவைத்து தினார் தாள்கள் அறிமுகப்படுத்த போதே இந்த நாணயங்களும் அறிமுகப்படுத்தினாங்க. 1961 அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட அதே நாணயங்கள் தான் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, அந்த டிசைன்லையும் எந்த மாற்றங்களும் கிடையாது. அப்பப்போ புதிய நாணயங்களை அச்சிடும்போது அந்த வருஷங்களை மட்டும் அதில் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த 1 ஃபில்ஸ் நாணயம் மட்டும் 1988 வரைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு. அதற்கு பிறகு அதை புழக்கத்திலிருந்து எடுத்துட்டாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக குவைத்து தினாருடைய வரலாறை ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு நாளும் பல்வேறு புதிய செய்திகளை தெளிவாகவும் தரமாகவும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பல அரிய தகவல்களையும் தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.